அசௌகரியங்கள்னால இது பண்ண முடியல. வந்து நாலாவது அத்தியாயத்துல, ரெண்டாவது அத்தியாயத்துல, நாலாவது பாதத்துல, மூணாவது அதிகாரம் இப்போ இது வந்து பிராண அணுத்துவ அதிகரணம் அப்படின்னு பேர். இதுக்கு இது பர்யந்தம் இந்திரியங்களுக்கு உற்பத்தி உண்டா இல்லையா அப்படின்னு ஆக்ஷேபம் பண்ணிட்டு, இந்திரியங்களுக்கு உற்பத்தி உண்டு, அதனால இந்திரியங்களும் பிரம்ம காரியம்தான் அப்படின்னு படித்தேன் முதல் அதிகரணத்துல. இரண்டாவது அதிகரணத்துல இந்திரியங்கள் எத்தனை, ஏழா, பதினாலா, பதினொன்னா அப்படின்னு விசாரம் பண்ணி பதினொன்னு அப்படின்னுட்டு சங்கியல் சொல்லி முடிச்சிட்டேன். இனிமே பரிமாணம், அது அளவு எவ்வளவு அப்படின்னு விசாரிக்கப்படுறது. இதனுடைய பரிமாணம் எவ்வளவு, அதாவது அணுவா அல்லது விபுவா அல்லது தேக அளவு இருக்குமா, எப்படி எல்லாம் இருக்கும் அது. அதுலேயும் சுவாரஸ்யம், அணுன்னு சொன்னா கூட அந்த அணுத்தம் கூட எப்படி வரும், எப்படிப்பட்ட அணுத்தம், ஜீவன் மாதிரி அணுத்துமா அல்லது பிரசரேடு மாதிரியா, பார்க்க முடியல அணுத்துவமா, பார்க்க முடியாத அணுத்துவமா, அல்லது ஜீவன் மாதிரி ரொம்ப அத்தியந்த அல்ப சூக்ஷமா இருக்குமா, இந்த மாதிரிலாம் நிறைய கேள்விகள் வருது. அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லணும், அதுக்கோசம் இந்த ஸ்லோகம் வரவேற்போம். இது எப்படி அப்படின்னாக்க, தேகத்து இருக்கலாமே அப்படின்னா கூட அந்த மாதிரி இருக்கக்கூடாது, இது விபுவா இருக்கு அப்படிங்கறதுல உபநிட பாக்கியம் இருக்கு. விபுவாக, விபுவாக இருக்குன்னு என்ன அர்த்தம் அப்படின்னா பறந்து இருக்கு, வியாபிச்சு இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதனால இது அணு இல்லை, விபுதான் அப்படின்னு பொருட்கள் ஆக்ஷேபிக்கிறார். பிரகதா நிலையத்துல சர்வே ஏவ சமாக, சர்வே அனந்தா, சர்வே சமாக, அனைத்தும் ஒரே மாதிரி இருக்கு, சர்வே அனந்தா, விபுவாகவே இருக்கு, எல்லாமே அனந்தம்னாக்க ஆனந்தியம் நடக்கும். என்னமோ சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அப்படின்னு, அனந்தம்னா என்ன அர்த்தம், இந்த தேசத்துல இல்லைன்னு சொல்ல முடியாது, இந்த வஸ்துல இல்லைன்னு சொல்ல, இந்த வஸ்து இல்லைன்னு சொல்ல முடியாது, இந்த காலத்துல இல்லைன்னு சொல்ல முடியாது, அப்படி இருக்கக்கூடிய அனந்தத்துவம் சொல்லணும், பிரம்மத்தில் சொல்லச்சே. அந்த மாதிரி அனந்தான இந்த பிராணங்கள்னா இந்திரியங்கள்னா அனந்தங்கா இருக்கு, அதுல கூட வஸ்து பரிச்சேதம்ன்றது வராது. ஒரு வஸ்துவில்தான் உண்டு, ஒரு வஸ்துவில இவ்வளவுதான், இந்த வஸ்துதான் இந்திரியம் சொல்ல முடியாது, இந்த வஸ்துதான் இந்திரியம் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னாக்க, இப்ப அச்சேதனங்கள் எல்லாம் இருக்கு, அதுல இந்திரியமே கிடையாது, இந்த வஸ்துதான் அச்சேதனம் சொல்ல முடியாது, இந்த வஸ்துதான் அச்சேதனம் சொல்ல முடியாது அப்படின்னு அர்த்தம், இந்த வஸ்துதான் அச்சேதனம் அப்படின்னு சொல்ல முடியாது. அதே பிரம்ம, இந்த வஸ்துதான் பிரம்மன் சொல்லலாம், காரணம் பிரம்மமானது அந்தரியாமையா இருக்கு, அதனால இது சொல்ல முடியும். ஆனால் பிரம்மத்தை இந்திரியத்தை அப்படி சொல்லவே முடியாது. அதனால வஸ்து பரிச்சேதம் சொல்ல முடியாது, அதே மாதிரி கால பரிச்சேதம் சொல்ல முடியாது, கால பரிச்சேதம் இல்லை, கால அபரிச்சின்னம் இந்த காலத்துலதான் இருந்தது, கால அபரிச்சின்னம் எப்பொழுதும் இருக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னாக்கா அது உற்பத்தி சொல்லிட்டுமே, உற்பத்தி என்ன அர்த்தம், எப்போ உற்பத்தி ஆகுதோ அப்பதான் இது இருக்கு அப்படின்னு இருக்கு. அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் முதல் அதிகரணத்திலேயே, பிராண உற்பத்தி அதிகரணத்துல, அதனால காரியத்துவம் இருக்குன்றதுனால அது அது அதுக்கு உற்பத்திக்கு முன்னாடி அது இல்லை, அது பிரகிருதியா தான் இருந்தது சூக்ஷமாக, அதன் பிறகு சாத்திக அங்காரத்தை உற்பத்தி ஆச்சு அப்படின்னு நம்ம சொல்றோம். அதனால இடத்துல வந்து இந்த இந்திரியமானது வஸ்து அபரிச்சின்னம் அப்படின்னு சொல்ல முடியாது, கால அபரிச்சின்னம்னு சொல்ல முடியாது, என்ன சொல்லலாம்னு, தேச அபரிச்சின்னம் அனந்தம் வியாபிச்சிருக்குது,
எல்லா தேசத்திலையும் நிறைவே அமைச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். அதனால தேச அபிரிச்சரணம் சொல்றேன். அதனால இங்க மனசோ வாக்கோ இதெல்லாம் முக்கிய பிராணம் எல்லாம் இருக்குன்றா கூட எல்லாமே இங்க சொன்னதா இருக்கு. அந்த வாக்கியங்கள்ல மனசு வாக்கு முக்கிய பிராணம் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அது மூணு தான் இருக்குது, சக்ஷரேந்திரியம் ஸ்ரோத்ரேந்திரியம், அதெல்லாம் சொல்லலையே கேள்வி வரும். இதெல்லாம் உபலட்சணம். ஒத்தரை சொன்னாக்க எல்லாரும் சொன்ன மாதிரி அந்த மாதிரி வச்சுக்கணும். அதனால தோஷம் இல்லாது. அதனால வைஷம்யத்துல பிரமாணம் ஏன் அப்படின்னாக்கா வைஷம்யம் ஒரு ஒரு இந்திரியம் விபு, இன்னொரு இந்திரியம் அணு, இன்னொரு இந்திரியம் வேற மாதிரி அப்படின்னு சொல்ல முடியாது. வைஷம்யத்துல பிரமாணம் இல்லை. எல் ஒன்னும் எல்லாம் விபுவாரும் இல்லை எல்லாம் அணுவாரும். அதை விட்டுட்டு ஒன்னு இப்படி ஒன்று இப்படின்னு சொல்ல முடியாது. வைஷம்யத்துல பிரமாணம் இல்லை. அதனால இந்த பரிமாண விசேஷம் இருக்கு, அது வந்து சொல்லித்தான் சொல்லுவாங்க. வேதமே இது வந்து அணு, இந்திரியங்கள் அணு அப்படின்னு சொல்லித்தா அப்படி சொல்லவே ஒரு பரிமாணத்துக்கு சொல்லவே இல்லை. இவ்வளவு அளவு இந்திரியம் அப்படின்னு சொல்லலை. சொல்லாம அனந்தம் சொல்லு, அனந்தம் அப்படின்னாலே வியாபித்து இருக்குன்னு அர்த்தம். வியாபித்து இருக்குன்னு சொல்லிட்டோம்னாக்கா அந்த இடத்த விபுத்துவம் தான் சொல்லணும், விபுத்துவம் தான் சொல்லணும். அதனால விபுத்துவம் தான் இங்க இருக்குது. அதனால காரியத்துவம் இருந்தா கூட விபுத்துவம் இருக்கலாம். பிரகிருதி கூட அச்சேதனா பர அர்த்தாத்திய நித்யா பிரகிருதி விக்கிரியான்றோம். அந்த அச்சேதனமா இருக்கக்கூடிய பிரகிருதி இருக்குது, அது தன்னுடைய இடத்துல அது பரவி இருக்கு, விபுவா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இருந்தா தப்பு இல்லை. அதனால இங்க வந்து என்னன்னாக்கா இது இந்திரியங்கள்லாம் சம்சாரிகளுக்கு விபுவா இருக்கிறது தான் சரி. ஏன்னா நம்ம எத்தனை இடத்துல போறோம், எல்லா இடத்துலயும் நமக்கு இந்திரியம் வேணும் மாட்டோம். அதனால எல்லா இடத்துலயும் இந்திரியத்தை கிரகிக்கிறோம், இந்திரியத்தை கொண்டு நடத்தி கிரகிக்கிறோம். அதனால இது வருது. அதனால இது உபகரணமா இருக்கிறதுக்கு ரொம்ப சுகம். எங்கெங்க போனாலும் அங்கங்க இது உபகரணமா இருக்கலாம் அப்படின்னுட்டு பொறுபக்ஷி மொத்தத்துல என்ன சொன்னா அனந்தாக இருக்கு. அதனால விபுத்தம் அது கூட தேச அபரிச்சின்னம். இந்த தேசத்துல இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆனா காலத்துல இல்லை, இந்த காலத்துல இல்லை, இந்த காலத்துல இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரியாக இந்த வஸ்து இந்திரியம் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா அது எல்லா வஸ்துடையும் இந்திரியம் இருக்காது, அச்சேதனங்கள்லாம் இருக்காது. அதனால காலதாக அபரிச்சின்னம் சொல்ல முடியாது, வஸ்துதாக அபரிச்சின்னம் சொல்ல முடியாது. இதை எப்படி சொல்லலாம்னாக்க தேசதா அபரிச்சின்னம் சொல்லலாம். அது மாதிரி அணுன்னு சொல்லவே இல்லை, விபுன்னு சொல்லிட்டோம்னாக்க சொல்லிருக்கு அனந்தாக அப்படி சொல்லிட்டாக்க எல்லா இடத்துலயும் இது யாபித்திருக்கவே நாம எல்லாம் எங்க போனாலும் நமக்கு சம்சாரிகளுக்கு எல்லாம் இது உபயோகப்படும், உபகரணமா ஆயிடும். எங்க எங்க போனாலும் எடுத்துக்கலாம் முடியும். இப்ப எனக்கு அறிவு சாரோட புத்தகம் இருக்குது, இப்ப காஞ்சிபுரத்துல இருக்கேன், ஒரு கல்யாணத்து கோதில் வந்து காஞ்சிபுரத்துலயே இருக்கு, இது திருப்பதியே வச்சுட்டு இருக்கேன், எங்க வந்தாலும் எடுத்துக்கணும் முடியும். அந்த மாதிரி இந்திரியங்கள் எல்லா இடத்துலயும் இருக்கிறதுனால எங்க வந்தாலும் நம்ம உபயோகப்படுத்திக்கலாம் உபகரணங்களா இருக்கு. அதனால இந்த இடத்துல வந்து இந்திரியங்களுக்குன்னா அணுத்தம் சொல்ல வேண்டாம், விபுத்துவையும் சொல்லணும் அப்படின்னு போர்பட்சி சொல்றான். அதை இப்ப கண்டனம் பண்ற என்ன அப்படின்னாக்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, ஜீவன் அணுவா விபுவான் விசாரம் பண்ணும் ஞாதிகரணத்துல. அப்ப சொல்லச்ச ஜீவன் வந்து விபு சொல்ல முடியாது, ஏன்னா உத்கிராந்தி கத்தியாகத்தீனான்னு அங்க சூத்திரம். ஏந்து கிளம்புறது, உடம்புலேந்து கிளம்புறது, கிளம்பி போறது, திரும்ப வர்றது விபுவா இருந்தாக்கா கிளம்புறதும் சொல்ல முடியாது. அதே மாதிரி இதையும் சொல்ல முடியாது, கிளம்புறதையும் சொல்ல முடியாது, நான் போறதையும் சொல்ல முடியாது, வரதையும் சொல்ல, ஏன்னா எல்லா இடத்தையும் வியாபிச்சிருக்கேன். வியாபிச்சிருக்கிற எப்படி கிளம்ப முடியும் அல்லது எப்படி போக முடியும், அதான் சொல் எல்லாத்தையும் வியாபிச்சிருக்கிறது போக வேண்டிய வேண்டிய அவசியம் இல்லையே. அப்பயே சொன்ன பாருங்க, நம்ம ஆத்துல இந்த ஆத்துல ஆத்துல இருந்தாலே கூட பிரமாணம் செய்ய முடியாது, நம்ம தான் விபுவாச்சு எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிவிடலாம்.
ஆனா அது இல்ல நம்ம ஒரு இடத்துல போய் தான் சேவிக்கிறோம் பெருமாள். அந்த மாதிரி இந்திரியங்கள்னா உக்ராந்தி கிளம்புறது, அது உபரணம் சொல்றது உக்ராந்தி இருக்கு, அந்த மாதிரி கதி இருக்கு. கிளம்புதல்னா இந்த உடம்பு விட்டு கிளம்புறது, அது அப்புறம் போறது, அதன் பிறகு திரும்பவும் வர்றது. இதெல்லாம் சொல்லியிருக்காது வாக்கியம் இருக்கு. யாராரு மரணத்தை அடைகிறாரோ அந்த ஜீவன்களுக்கெல்லாம் இந்த மாதிரி இருக்கு. என்ன இருக்கு? உத்தராத்தி இருக்கு, கதி இருக்கு, ஆகத்தி இருக்கு, கிளம்புதல், செல்லுதல், வருதல், இது மூணும் இருக்கு. இது அணுவா இருந்தா தான் முடியும், எவ்வா இருந்தா அது சம்பவிக்காது. எல்லாத்தையும் வியாபிச்சிருக்கிறதுனால அது இது பண்ணவே வேண்டாம். நானே ஏற்கனவே அடைஞ்சிருக்கேன், திருப்பி எதுக்கு போகணும் அப்படின்னு கேள்வி வந்து வாக்கியம் சொல்றது. பிராணம் அனுக்ராமந்தம் சர்வே பிராணானுக்ராமந்தி. முக்கிய பிராணம் கலந்துட்டுனாக்க மீதி பிராணங்கள் இந்திரியங்கள் அவைகள்லாம் இந்த முக்கிய பிராணனை பிடிச்சு அப்படியே போறது, தொடர்ந்து போறது அப்படின்னு இருக்கு. அப்படின்னு அர்த்தம் உத்ராந்தி இருக்குது. அதே மாதிரி கதி அங்கங்க கதி சிரவணம்லாம் இருக்கு, அது மாதிரி ஆகதி சிரவணமும் இருக்கு. எல்லாம் இருக்கிறதுனால இது ஆத்மா மாதிரி அணுவாக தான் இருக்க முடியும். ஆத்மா மாதிரி அணுதான், சூக்ஷமா தான் இருக்கு, கண்ணுக்கு தெரியாம இருக்கு. விபுவா இல்லை, விபு கூட கண்ணுக்கு தெரியாது, பெருமாள் தெரியலன்னா. ஆனா அது கிடையாது, இங்க என்ன உத்ராந்தி கதி ஆகதி இருக்கிறதுனால தெரியாது, கண்ணுக்கு தெரியாது, அது அணுத்தத்தை காமிக்கும் அப்படின்னு அர்த்தம். அது ஜீவாத்மா மாதிரிதான் இருக்கு. உடனே அதுக்கு கேள்வி கேட்கிறா, சரி கண்ணு இங்க இருக்கு, இந்திரியம் செக்ஷன் இந்திரியம் நம்ம கண்ணுக்குள்ளதானே இருக்கு, நம்ம கோலகம் கண்ணுல ஒரு மைய என்ன சொல்லாது கண்ணுக்குள்ளாது கருப்பா இருக்கு, கண்ணு கண்ணுக்குள்ள கண்ணு பாப்பான்னு சொல்லும் பார்ப்போம், சின்னதா கருப்பா இருக்கு கொஞ்சம் இது அப்போ தூரத்துல இருக்கக்கூடிய வஸ்துக்கள்லாம் எப்படி கிரகிக்க முடியறது? தானே இது அணுவாச்சு அப்படின்னாக்கா வஸ்தம்தான், இது அணுதான், சூக்ஷமா தான் இருக்கு. ஆனால் சன்னிகரிஷத்தினால தெரியாது. என்ன சன்னிகரிஷம் அப்படின்னா இந்த கண்ணுலேருந்து கதிர்கள் கிளம்புறது. எப்படியானாலும் ஒரு வழக்கு, வழக்குல இருந்து எப்படி கதிர்கள் கிரணங்கள்லாம் கிளம்புமோ அந்த மாதிரி கண்ணுலேருந்து கண்ணுலேருந்து கதிர்கள் கிளம்புறது. இது எப்படி அப்படின்னா இந்த இந்திரியங்கள் எல்லாம் ஆப்தியாயகமா இருக்கும், பிரீதி பண்றதா இருக்கும். இந்திரியங்கள்லாம் பிரீதி பண்றது தேஜஸ் ராணுவிகள் தான். அது என்ன பண்ணும் அப்படின்னா விகாசத்தை அடைஞ்சிடும், விகசிக்கும், விகசிச்சு அந்த சக்ஷு இந்திரியம் உலகம் போறது. அதே மாதிரிதான் இது எல்லா இந்திரியங்களும் எங்க இருந்தோ ஒரு வாசனை வருது, அதனால புஷ்பம் ஜாதி பண்ணி பெருமாளுக்கு சாத்திரா கிட்ட போகிறதே அந்த கமகமகமான வாசனை வருது. நம்ம அதெல்லாம் கூட சாலை கிராமம் வந்துச்சு மல்லிகைப்பூ சாப்பிச்சிருங்கோ, இன்னைக்கு சாப்பிச்சிருங்கோ, நாளைக்கு காலத்தால சாலை கிராம பெட்டிய நம்ம திறப்போம், சுப்பிரபாதம் சொல்லி திறப்போம், தரப்பெச்சு அப்ப பாருங்கோ. பார்த்தாக்கா அந்த மல்லிகைப்பூ வாசனை ஒரு விதமான மகவங்கவான் நம்ம திறந்தவொடனே அப்படி முடிஞ்சு அடிக்கும், அது ஒரு மாதிரி வாசனை. அது திருமண கர்ப்ப கிரகத்துல போனா நல்லா தெரியும், அது இங்கே அனுபவிச்சிருக்கலையே. அந்த மாதிரி நம்ம சாலை கிராமத்திலையும் இந்த மாதிரி வரும், இந்த மாதிரியாக இந்த வாசனைகள்லாம் வருது, அதுவும் நமக்கு தெரிஞ்சுக்கும். அது மாதிரி சோத்திரேந்திரியம் எங்கேயோ இருக்கிற பாட்டு அதெல்லாம் கிரகிக்கிறது. இந்த மாதிரி இந்திரியங்கள் எல்லாம் வந்து என்ன பண்றதுன்னா பூதங்கள் எல்லாம் அவை தேஜ பிரபதி திரவியங்கள் அவைகள் எல்லாம் இது என்ன பண்றதுன்னாக்க பிரீரணம் பண்றது அப்தியாரு, அதெல்லாம் தேற்றுறது. இப்படி பண்ணினோம்னாக்க அது விகசிதமாகிடுறது. அப்ப விகாசத்தை அடைஞ்சி அது அவ்வளவு தூரம் போறது, அது அதனால கடங்களோட சேர்ந்துடும். அதனாலதான் இந்திரியாஸ்து சன்னிகள் ரஜன்யம் ஞானம் பிரத்யக்ஷம் அப்படின்னு. இந்திரியம் என்ன, வஸ்து என்ன, கடத்தை பார்க்கணும்,
கண்ணால பாக்கணும். அந்த கண்ணு இந்திரியம் என்ன, அந்த கடம் முதலான வஸ்துக்கள் என்ன, இவைகள் ரெண்டுத்துக்கும் ஒரு சன்னிகர்ஷம் சம்பந்தம் உண்டாகிறது. அந்த சம்பந்தம் உண்டாக ஒரு ஞானம் வருது போறப்போ அதுதான் பிரத்யக்ஷம். அதனால இதுதான் சிவிஷம் இந்திரியம். இந்திரியங்கள் அப்படிதான் அந்த சம்பந்தத்தினாலதான் வருது. அதனால அப்படி சன்னிகிருஷ்டமா இருந்தால்தான் இந்த மாதிரி கிரகிக்கப்பட்டது. அதனால தோஷமே இல்லை. இல்ல இல்ல சர்வே சமாகா ஏதே சர்வே சமாகா அனந்தாகன்றே. இப்ப அதுக்கு என்ன சொல்லுவீங்கோ, ஏதே சர்வே சமாகா சர்வே அனந்தாக ஆனந்தியவர்க்கே அதுக்கு என்ன சொல்லுவீங்கோ அப்படின்னா, அதுக்கு பதில் சொல்ற சுவாமி அது கிடையாது. அனந்தோன்னு என்ன அர்த்தம், நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் திபுன்னு அர்த்தம் இல்லை. அந்தம்னா முடிவுன்னு அர்த்தம், அனந்தம்னா என்ன அர்த்தம், முடிவில்லை. என்ன முடிவு இல்லைன்னா எண்ணிக்கை இல்லைன்னு அர்த்தம். எண்ணிக்கை இல்லை, அசங்கியது. ஒவ்வொரு இந்திரியங்களுக்கும் அது எப்படின்னா, அது இந்திரியங்கள் பயனொன்றுதான், ஆனால் ஒவ்வொரு இந்திரியத்துக்கும் விஷயம் இருக்கு பாருங்க காரியம். இவன் நம்ம கண்ணால ஒரு கடத்த வண்டி பார்ப்போமா, ஒரு மனுஷால வண்டி பார்ப்போமா, எத்தனை பேரை பார்க்கணும், குறைஞ்ச பட்சம் ஒரு நாளைக்கு ஒரு 50-100 பேரையாவது பார்க்கணும். ஆத்து உள்ள வாசல் உட்காந்து இருக்கணும், ஆத்துல உடனே ரோட்ல எத்தனையோ பேர் பார்க்க போறாங்க, ஆனா 50 பேர் மனுஷியால பார்க்கணும். எத்தனையோ மிருகங்களை பார்க்கணும், எத்தனையோ தாவரங்களை பார்க்கணும், இவைகள்லாம் அனந்தங்கள். அதை வச்சுட்டு தான் இங்க சொல்றது. நீங்க விபுத்தம் ஒத்துட்டாக்கா அது அந்த கதி ஆகதி உத்தராசி இது மூணு விரோதிச்சிடும். அதுவும் சுருதி சொல்லிடுத்து ஒண்ணும். ரெண்டாவது அனந்தாகான் இப்ப அசங்கிய எண்ணிக்கை இல்லை, இவ்வளவுதான் இந்திரியங்கள்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டோம்னாக்கா அவருடைய காரியங்கள் அப்படின்னு சொல்லிட்டாக்கா அதுவே போருமே, அதுவே போரும், இவ்வளவுதான் இந்திரியங்கள் அப்படின்னு சொல்லிட்டோம்னாக்கா அது இந்த அனந்த சப்தத்துக்கு அர்த்தம் வந்துடுறது. அந்த உத்கிராந்தி கதி ஆகதி இவைகளுக்கும் பிரமாணமாகிடுறது, அதாவது பிரமாணிக்கமாகிடுறது, அதுவும் சரியா போயிடும். எல்லாமே பிரமாணிக்கமாகிடுறது வரைக்கும் அதனால தோஷம் இல்லாம போயிடும். அதனால இதுதான் இந்த இடத்துல அந்த ஆனந்த சப்தத்துக்கு அர்த்தம். அது மாத்திரமா ஏதான் அனந்தான் உபாசே அனந்தசோ அனந்தம் அனந்தம் சகலோகம் ஜெயதி அப்படின்னு இருக்கு. இது வந்து ஒரு உபாசனத்துல வாக்கிய சேஷமா இருக்கு. அதனால அனந்தமா இருக்கக்கூடிய இந்திரியங்களை உபாசிக்கிறான். அதுல அப்படி அத மாதிரி உபாசிச்சான்னாக்க அப்போ அனந்தமான லோகத்தை அடையிறான். அனந்தமான லோகம்னா என்ன அர்த்தம், வந்து விஷவே குணம்னு அர்த்தம், மோட்சம். அதுக்கு அளவே கிடையாதே, அளவே கிடையாது, அப்படி வியாபிச்சு இருக்கு இருக்கக்கூடியது. அதனாலதான் பாதோஸ்ய விஸ்வா பூதானி திரபாதஸ்யாமதம் திவீந்தோம் மூணு பாதம். இது கூட எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கோசரம் ஒரு குறிப்பிட்டு சொல்றது, மற்றபடி இவ்வளவுதான் சொல்ல முடியுமா? இதுல வருது பாருங்க கஜ்யத்திர சிவனுடைய வைத்தியத்துல அந்த மாதிரி அது. அதனால உபாசனத்துக்கு பலனா இருக்கு. அனந்தம் சக லோகம் தேவி சகா, எவன் ஒருவன் உபாசிக்கிறானோ அவன் அனந்த லோகத்தை ஜெயிக்கிறான், அந்த மோட்சத்தை மோட்சத்தை அடைஞ்சிடுறான் அர்த்தம். அதனால உபாசனத்துக்கு வாக்கிய சேஷமா இருக்கிறது. அதனால இது வந்து விபுத்துவத்தை சொல்றதுக்கு வரல இந்த வாக்கியம். அதுவும் உத்திராண்டிலாம் சொல்லிட்டுமே, உத்திராந்தி இருக்கு, கதி இருக்கு, ஆகதி இருக்குன்னு சொல்லிட்டோம். அதனுடைய பலன் தான் இது. அதனால அனுத்தமும் இருக்கு, அந்த மாதிரி அபஞ்சயத்தும் இருக்கு. அதனால தேச பரிச்சேதமும் வந்துருச்சு. நீ சொன்ன தேச அபரிச்சேதம் காலதாக இல்ல, வசதாக இல்ல, தேசதாக அபரிச்சேதம் நீ சொன்ன அதுவே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டோம். அது மட்டும் இல்ல, அனந்த பதம் இருக்கே அது எல்லாத்துலயும் அர்த்தம் உண்டு. அனந்தன் அப்படின்னு சொன்னாக்க பெருமாளுக்கு பொதுவா அனந்தன் பேரு, அது சேஷம் அது இருக்கு, அதுக்கு அனந்தன் பேரு. அந்த மாதிரி அனந்தன்னாக்க அந்தம் இல்லை, அசங்கியன்னு அர்த்தம் உண்டு. அசங்கியன்
வந்து வேதா அனந்தாவை வேதாஹ அப்படின்றான். வேதாவை அனந்தா, வேதங்கள்லாம் அனந்தங்கள் அப்படின்னு விபுன்னு அர்த்தம். வேதங்களுக்கு இது கிடையாது, எண்ணிக்கை இல்லை, இவ்வளவுதான் வேதம்னு சொல்ல முடியாது. பாசுவாஜி மனிதர் அத்தியனம் பண்ணேரோ இல்லையோ, 400 வருஷம் அத்தியனம் பண்ணேரோ, எவ்வளவு அத்தியனம் பண்ண நீ அப்படி, எவ்வளவு நான் அத்தியனம் பண்ணேன் அப்படின்னு கேட்டாக்க, நீ அத்தியனம் பண்ணது கைவண்ணானது, பண்ண வேண்டியது அது மலையிறது அப்படின்னு நான் அந்த மாதிரி அனந்தாவை வேதங்கள்னா அனந்தங்கள்னா அசங்கே எண்ணிக்கையே கிடையாது, இவ்வளவுதான் வேதம் சொல்ல முடியாது, இவ்வளவுதான் வேதம் நமக்கு சொல்ல முடியாது, அவ்வளவு வேதங்கள் இருக்கு வேதத்துக்கு அவ்வளவு இருக்கு. அதே மாதிரிதான் இந்தத்துல அனந்த விதத்துக்கு இந்திரியங்கள்லாம் பலவாறு இருக்கு. அது கூட எப்படி அப்படின்னாக்க, இது வந்து இன்னொன்னு அந்த உபாதன வாக்கிய இருக்கே அதுல ரோகம் செய்தின்னு இருக்கு. அப்ப ரோகம் செய்யணும் இருக்கிறது அது ஆனந்தம்ன்றது, அது அது விபுத்துவம் இல்லை, அது தேச அபரிச்சேத ரூபம் இல்லை, நிறைய இருக்கு. கட்டத்தை சொன்னும் பாருங்க இவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல முடியாது, நிறைய லோகங்கள் அது, நிறைய வஸ்துக்கள் இவ்வளவுதான் சொல்ல முடியாது, அப்படி இருக்காது. அதனாலதான் இந்த இடத்துல ஆனந்தம்னா என்ன அர்த்தம், அசங்கிய அர்த்தம். அது மாத்திரம் இல்ல, இந்திரியங்கள்னா அபஞ்சயங்கள் சொன்னாக்க அந்த ஆனந்தம் கிடையாது, ஏன்னா பயனுள்ளதா சொல்லிருக்கோம். அதனால பயனுன்னு சொன்னா கூட அதுக்கு ஆனந்தம் எப்படி வரும் அப்படின்னாக்க, அதனுடைய காரியங்கள் இந்திரிய காரியம் இருக்கு, அது ஒன்னா ரெண்டா நிறைய இருக்கு. அதனால ஒவ்வொரு இந்திரியத்துக்கும் பல காரியங்கள் இருக்கு. கண்ணுக்கு எத்தனை காரியங்கள், காதுக்கு எவ்வளவு காரியங்கள், ஒவ்வொரு இந்திரியங்களுக்கு எவ்வளவு காரியங்கள், அதாவது எத்தனை விஷயங்கள் இருக்கு, அவைகளை வச்சுட்டு அசங்கியம் சொல்றது அதுதான் நீங்க சொல்றதா, அதுதான் அனந்தியம். அதனால சரி, அதனால இந்த அனந்த சத்தத்துக்கும் அர்த்தம் சொல்லியாச்சு. இவன் மேல அவ கேக்குறா இந்திரியங்கள்லாம் எங்க இருக்கு, ஹயத்துல இருக்குன்னு சொல்லணும், ஹயத்துலதான் இருக்கு, அங்க என்ன கலம்பணும். ஆனா கண்ணு எங்க இருக்குது அப்படின்னாக்கா, கண் இந்திரியம் சக்ஷு இந்திரியம், அந்த கோலகம் இருக்கோல்யோ அதுல இருக்கு, கண்ணில் இருக்கக்கூடிய கருப்பா இருக்க போறோம் அதுல இருக்கு போலது, இப்ப ஹயத்துல இருக்கு அதுல இருக்கா, காது இந்திரியம் எங்க இருக்கு, அந்த கர்ண சுக்கர சர்க்குடையின்வா காது துண்டா இருக்கும் உள்ளுக்குள்ள அங்க இருக்கு. இப்படி ஒவ்வொரு இந்திரியத்துக்கும் கந்தம் நாசாகிரவர்த்தி அப்படின்னு, நாக்கு நுனி வந்து மூக்கு நுனியில்தான் வாசனை இருக்குது, அதனால அங்கதான் இருக்குது. இது கிராணேந்திரியம், நாக்கு நுனியில இது ரசனேந்திரியம் அப்படின்னு சொல்றோம். இப்போ இது அணுன்னு சொல்லிட்டேன், அணுவா சொல்லிட்டு ஹயத்திலையும் இருக்குன்னு சொல்றியா, இல்ல இந்த மாதிரி ஒவ்வொரு இந்திரியங்களும் ஒவ்வொரு ஸ்தானத்துல இருக்குன்னு சொல்றியா, ரெண்டு இடத்துலயும் சொன்னேன்னாக்கா அணுத்தம் போயிடுமே, ரெண்டு இடத்துலயும் சொன்னாக்கா அணுத்தம் போயிடும், ஒரு இடத்துல சொன்னேன்னாக்கா ரெண்டு இடத்துல இருக்குன்னு நம்ம உலகத்துல ஒத்துன்னு இருக்கும். இப்ப இதெல்லாம் சொல்றது, இந்த புராணங்கள் இதெல்லாம் சொல்லச்சு இதெல்லாம் சொல்றது, அதனால அதுக்கு விரோதம் வந்துடும். ரெண்டு இடத்துல இருக்கிறதுன்றது ரெண்டு இடத்துல இருக்கிறதுன்றதுக்கு விரோதம் வந்துடும், ஒரு இடத்துல தான் ஹயத்துக்குள்ள இருக்குதுன்னு சொன்னாக்கா, ரெண்டு இடத்துல சொன்னாக்கா அணுத்தத்துக்கு விரோதம் வந்துடும். அதனால அது நீ என்ன சொல்லுவேன், அதுக்கு என்ன பதில் அப்படின்னாக்கா, ரெண்டுத்துக்கும் ஸ்ரோத்திரம் இருக்கு, ஏதாவது சிரவணம் இருக்கு, சுருதி சொல்றது உபயகதத்தை எப்படி சொல்ல முடியும்னு கேள்வி கேட்கிற, அதுக்கு பதில் சொல்ற, நாங்க வந்து அணுன்னு சொன்னா என்ன அர்த்தம் தெரியுமா, ஜீவனுக்கு எப்படிப்பட்ட அணுத்தத்தை சொன்னமோ அந்த மாதிரி அணுத்தம் சொல்லலை, ஜீவனுக்கு சொன்ன அணுத்தம் இல்லை, அது அத்தியந்த சூக்ஷ்மம், இது சூக்ஷமா இருக்கு, அது அத்தியந்த சூக்ஷ்மம், இது சூக்ஷ்மம். சுவாமி என்ன சொல்றேரா, எல்லாமே ஒரே மாதிரி பார்க்கக்கூடாது, ஒரே மாதிரி பார்க்கக்கூடாது. ஒரு ஊசி இருக்கு, அந்த ஊசியில
ஒரு ரந்தரம் இருக்கு, ஊசியில ஒரு ஓட்டம் இருக்கு, நூல் நுழைக்கிறோம் பாருங்கோ அது ஓட்டம் இருக்கு. அதே மாதிரி ஒரு சாவி இருக்கு, சாவியில ஒரு ஓட்டம் இருக்கு. ஒரு ஜன்னல் அதுல பெரிய ஓட்டம் இருக்கு. இந்த மாதிரி ஓட்டன்றது எத்தனையோ விதமா இருக்கு. எல்லாம் ஒன்னாயிடுமா? எல்லாம் ஒன்னாயிடாது. இது லோகத்துல புரியணும்னு சொல்லு. அத மாதிரி சூக்ஷமா இருக்குது, அந்ததான் அர்த்தம். இங்க இந்த இதுவானது சூக்ஷமா இருக்குன்ற அர்த்தம் தான். வெகுவா இருக்கிறதுன்றதோ இல்ல ஜீவனை மாதிரி அணுவா இருக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை. கண்ணால பார்க்க முடியாது, அப்படிப்பட்ட சூக்ஷமா இருக்கிறது தான் இந்த இடத்துல அர்த்தம். அது கண்ணால பார்க்க முடியல, அது கொஞ்சம் ஜீவனை காரணம் கொஞ்சம் பெருசா இருக்கணும். அதனுடைய சூக்ம தசை ஹதயத்திலே இருக்கலாம், கண்ணிலையும் இருக்கலாம், ஸ்லோத்திரத்திலே இருக்கலாம், நாக்குலையும் இருக்கலாம், மூக்குலையும் இருக்கலாம், அது தோஷம் இல்லை. அப்படிப்பட்ட அணுத்தத்துவத்தில் இருக்கும் சூக்ஷம். அதாவது என்னென்ன அனுகுலபியமானமான அது சொல்றதான் சொல்றது அனுகுலபியமானதையா சூக்ஷம். உபலத்தி இல்லை, உபலத்தி என்ன பார்க்கறது, அது மாதிரி பார்க்க முடியாத சூக்ஷம். உடனே அவன் கேட்கிறான், பார்க்க முடியாத சூக்ஷத்துவம் நீ சொல்றத நான் வச்சுக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா அது அணு ஏன் சொல்லணும்? பிரமாத விபு அவனு நம்ம பார்க்கறது இல்லை, பார்க்காம இருந்தாலும் அது வந்து சூக்ஷம் சூக்ஷத்தை ஒத்துன்னு அந்த மாதிரி இந்திரியங்களும் அப்படி ஒத்துன்னு போயே அப்படின்னு அவன் கேட்கிறான். அதுக்கு பதில் சொல்றோம், அதுவும் இல்லை. நியாயந்தான் சுவாமி சாய்க்கிறார், உபலத்தி அயோக்கியமாகும், வரி சின்ன பிரமாணமாகும். அது நாய்க்கு சொல்லப்படுறது, அது நாய்க்கு சொல்லப்படுறது. அதாவது உபலப்தி கிடையாது, உபலப்தினா பாக்குறது கிடையாது, நம்ம கண்ணால பாக்குறது காதால் கேட்கறது அதுதான் இல்லை. அது இல்லாமல் பரிச்சின்னமா இருக்கு, அளவோட உள்ளது, அதுதான் சூக்ஷம் அப்படின்னு சொன்னதுனால என்ன எடுத்தோ, விபுத்வம் இல்லை, அது மாதிரி ஆத்மா மாதிரி சூக்ஷமும் இல்லை. அதுதான் சொல்றது இந்த, அதனால பரிச்சின்னத்தும் சொல்லிவிட்டேன். இது சுருதி சித்தம் இது. அதனாலதான் உபலப்தி அயோக்கியமா இருக்கிறதுன்றது உங்களுடைய சுரூபம், அது பரிச்சின்னமா இருக்கு அப்படின்னு சொல்றது. அந்த பரிச்சின்னம் கூட எப்படி வந்தது? கதி ஆகதி சித்ராதி, இங்க வந்து கிளம்புறது போறது வர்றது இதை வச்சுட்டுதான். அதனால இப்படி இருக்கக்கூடியதுதான். இனி ஒரு சுவாரஸ்யம் இருக்கு, ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம் இந்த கிராமங்கள்லாம் இது இருக்கும், ஒரு கோட்டை மாதிரி இருக்கும் கோடு வீட்டிலாம். அப்போ அந்த சூரியனுடைய கிரணம் வரும், கிரணம் வரத்து அதுல ஏதோ தும்பெல்லாம் பறக்கிற மாதிரி இருக்கும். அதை கையில பிடிச்சி இப்படி பார்த்தோம்னாக்கா நமக்கு தெரியாது, இதுக்கு திரசரேனு பேர். இதுதான் நம்ம சித்தாந்தத்துல அணுங்கிறது, நம்ம சித்தாந்தத்துல சொல்ற அணுங்கிறது இது இந்த திரசரேனு தான் சொல்றோம். இதை காட்டிலும் வேற ஒண்ணு கிடையாது, நம்ம சித்தாந்தத்துல வேற ஒண்ணு கிடையாது அதுதான். அதனால இந்த திரசரேனு கூட நம்ம கண்ணால பாக்குறது தான். ஆனால் ஜீவனுடைய அணுத்தொன்றது எப்படி? அது உபரணத்து விதி பாலாகிருஷ்ணமாக அந்த நெல்லனுடைய நுனி நூறு குத்துறா மாதிரி அதை வந்து நூறா உடச்சி பார்த்தாக்கா அதுல ஒரு பாகம் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். அது மாதிரி ஒரு ஊசி நுனை அல்லது கத்தியினுடைய கூர்மையா இருக்கும் பாருங்க, ரொம்ப சூக்ஷமா இருக்கும், ஷார்ப்பா இருக்கும். அதனுடைய நுனிய நூறான ஒரு பாகமா பண்ணுங்கோ அது எப்படி இருக்கும்? அது அந்த அணுத்தமும் இல்லை தெரியத்துக்கு. அந்த மாதிரி திரசரேனு சொல்லும் பாருங்கோ அதுவும் இல்லை, அதே மாதிரி விபுத்துவமும் இல்லை. இதெல்லாம் இல்லாம ஒரு பரிமாணம், அந்த பரிமாணமானது கண்ணுக்கு புலப்படாது ஆனால் சூக்ஷமாக இருக்கும். அது நம்ம ஹதயத்திலையும் இருக்கும். அதே மாதிரி அந்த கண்ணு கோடகம், அது மாதிரி காது நுனி காதோட ஓட்ட காது உள்ள, அது மாதிரி நாக்கு நுனி மூக்கு நுனி இதை மாதிரி இடத்துல சூக்ஷமாக இருக்கும். அந்த அந்தப்படி ஒத்துக்கணும். அப்படி ஒத்துண்டோம்னாக்கா எந்த விரோதமும் நம்ம சித்தாந்தத்துல இல்லை. அதனால இது வந்து விபுத்துவமும் இல்லை. அதனால இந்த
இந்த அவஸ்தை எப்படி அப்படின்னு அந்த பரிமாணம் எப்படின்னாக்கா அந்த பரிமாணம் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா அந்தந்த உடம்புக்கு ஏத்த மாதிரி பாருங்க ஒரு எறும்பு இருக்கு அந்த எறும்புக்கும் கண் இருக்கு ஒரு யானைக்கும் கண் இருக்கு அதே மாதிரி நமக்கும் இருக்கு இப்போ ஒரு மிருகம் ஒரு கிருமிகள் ஒரு பாம்பு அதாவது ஒரு மனுஷன் இப்ப எல்லாத்தையும் பாருங்க இதுல எவ்வளவு வேதங்கள் இருக்கு அந்தந்த உடம்புக்கு உடம்புக்கு ஏத்த மாதிரி இந்திரியங்கள் இருக்கு மனுஷால பாருங்க ஒருத்தருக்கு உலோபரிய கண்ணு இன்னொருத்தருக்கு ரொம்ப சூக்ஷமா இருக்கு இன்னொருத்தருக்கு அழகா மலர் ரொம்ப அழகா இருக்கு ஏன் அது இருக்கு அப்படின்னாக்கா அவளுக்கு உடம்புக்கு ஏத்த மாதிரி இருக்கு ஒருத்தர் காது பாம்பு காதா இருக்கும் அத்தியந்த சூக்ஷமா காது கேட்போம் சில பேருக்கு காதையே கேட்கறது இல்ல சில பேருக்கு மத்தியமா கேட்கறது காரணம் என்னன்னா அதனுடைய சூக்ஷ்மத்துக்கு ஏத்த மாதிரி அதனால இது உடம்புக்கு ஏத்த மாதிரி இருக்கிறதுனால இது திரவியம் விகாரி திரவியமா இருக்கு விகாரி திரவியமா இருக்கு அதனால நம்ம சித்தாந்தத்துல இந்த திரசரேன் இருக்கே அதை காட்டிலும் வந்து சூக்ஷமா இருக்குது தேவனை காட்டிலும் கொஞ்சம் பெருசா இருக்கு தேவ சுரூபத்தை காட்டிலும் கொஞ்சம் பெருசு திரசரேன காட்டிலும் சுரூபம் சின்னது தெரியும் அப்படிப்பட்ட இந்திரியங்கள் தான் சுரூபத்தை சொல்றோம் அந்த இந்திரியங்களுக்கு கண்ணால பார்க்க முடியாது அது அவாவாவுடைய உடம்புக்கு ஏத்த மாதிரி இருக்கும் உடம்புக்கு ஏத்த மாதிரி இருக்கும் பத்து மாதம் என் பேரை பிறந்தான் பிறந்த குழந்தை பார்த்த சூண்டு கண்ணு ஊசுறது அவனால தரக்கம் இல்லை கண்ணு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா ஆச்சு இன்னைக்கு மலர மலர வழிக்கிறான் இப்போ காரணம் என்ன அப்படின்னாக்கா அந்தந்த உடம்புக்கு ஏத்த மாதிரி மாறுறது எல்லாம் எல்லாமே அந்தந்த உடம்புக்கு ஏத்த மாதிரி மாறும் அதுதான் இந்த அர்த்தம் அதனால எந்த விஷயத்திலையும் விரோதமே இல்லை அதனால லோகத்துல வந்து சில பார்த்திவ பதார்த்தம் சொன்ன பாருங்க ஜாலகரந்தம் அந்த வெயில் தெரியும் வெயில் ஆற்றுகள்லாம் தெரியும் அதுல ஏதோ கண்ணால பார்ப்போம் பிடிச்சு பார்த்தா தெரியாதுன்னு பார்ப்போம் இது ஜாலகரந்தம்ன்றா இது இந்த ஜாலகரந்தத்துல வர்றதெல்லாம் பிருதிவி பார்த்திவ பிரமாவதுன்றாரு பிருதிவி சம்பந்தமானது அது கண்ணால தெரியும் அது உபலப்தி இருக்கு அடையாது அதனால நமக்கு கண்ணுக்கு புலப்படுறது ஆனா இந்த ஆத்மஸ்வரூபமும் இந்திரிய சுரூபமும் இவையெல்லாம் சூக்ஷமா இருக்கு இவைகள் தெரியாது இவையெல்லாம் நமக்கு தெரியாது அதனால ஜீவன்களுக்கெல்லாம் அதிர்ஷ்டத்துன்றது அத்தியந்த அணுத்து அணுத்தத்தை வச்சுட்டு இல்ல நமக்கு வந்து அது ரொம்ப அழகா சொல்றது சுவாமி சொல்றது பிரசரேனுவா இல்லாட்டா கூட நம்ம ஜீவன சுரூபத்தை பார்க்கிற மாதிரி நமக்கு இது இல்லை அந்த கண்ணனுடைய அந்த இந்திரியங்கள்லாம் இருக்கு பாருங்க அதுக்கு அந்த மாதிரி விகாசம் இல்லை விகாசம் இல்லை பெருமாள் சொல்றார் திவ்யந்ததாம சக்ஷஸ்தே ஏனவாம் திருஷ்டமர்கள் செய்கிறார் பெருமாள் அர்ஜுனனுக்கு என் சுரூபத்தை பார்க்கணும்னாக்கா என் சுரூபத்தை எல்லாம் பார்க்கறது வெறும் இந்த ஊனக்கண்ணால பார்க்க முடியாது ஞான கண்ணால தான் பார்க்க முடியும் அதுக்குதான் அந்த கண்ணை உனக்கு அது மாதிரி திருதராஷனுக்கும் கண்ணை பார்த்து வைக்கிறார் நான் சுரூபத்தை எடுத்து சுரூபத்தை எடுத்து காமிச்சோம்னா அவன் கடாட்சிச்சுட்டு அவன் சேவிக்கிறான் திருதராஷன் சொல்றான் உன்னை பார்த்த கண்ணை கண்ணால வேற எதையும் நான் பார்க்க வேணாம் திருப்பி எனக்கு உருவாக்கிடு என்ன சுரூபத்தை பாக்குறது பாக்கியம் இல்லையா அது மாதிரி இருக்கு அத மாதிரி இது அதனால நமக்கு அந்த கண்ணு விகாசத்தில்லை அதனால ஜீவ சுரூபமானது பரம அத்தியந்தமா இருக்கு அதை பார்க்கறதுக்கு நமக்கு சக்தி இல்லை அதனாலதான் முக்தி திசையில போனோம்னாக்கா ஞானத்தினாலேயே நம்ம பார்த்துடுறோம் ஆத்மஸ்வரூபத்தை அங்க உண்டு இங்க நம்மளால பார்க்க முடியல யோகிகள்னா அத்தியந்தமா ஆனந்தமா அனுபவிக்கிறார் ஆத்மா அனுபவத்தை அப்படின்னு எல்லாம் அதனால இந்த மாதிரி எந்த இதுவும் இல்லை அதனாலதான் இது விகாரி திரியமா இருந்தாலும் இது அந்தந்த உடம்புக்கு ஏத்த மாதிரி பெருசா இருக்கலாம் கண்ணுக்கு புலப்படாத பெருசு அப்படி இருக்கலாம் அதனால இது விகாரி திரவியம் இது
ஏன்னா இந்திரியன்றது விகாரம் தானே, ஒரு சாத்விக அகங்காரத்தினுடைய காரியம் அதனால பேரு. ஜீவனும் விகாரத்திலையும் கிடையாது, விகாரமே கிடையாது, ஏன்னா அவன் நிச்சயம் ஒழியும் அப்படின்னு. ஆதரனால எல்லாமே விடலாம். ஆக இங்க வந்து ஜீவன் மாதிரி அணு இல்லை, சூட்சம் இல்லை, பரம சூட்சம் இல்லை, பிரதிரேதம் மாதிரி கண்ணுக்கு தெரியாது, கண்ணுக்கு புறப்படாத அந்தந்த உடம்புக்கு ஏத்த மாதிரி பிரதுத்வம், பிரதுத்வம்னாக்க கொஞ்சம் பெருசாக்க அது ஹயத்தில் இருக்கும் கல்லியல். இந்த மாதிரிலாம் இருந்தால் எந்த தோஷம் இல்லை. இதுதான் நம்ம சுத்தம். இந்திரியங்கள்லாம் அணுவா இருக்கிறதுன்றத இந்த அதிகரணத்தில் சொல்றேன். இதை பாருங்க, ஸ்லோகத்தை பார்த்தா உங்களுக்கு புரியும். சர்வேஷு அனந்தியவாதா பரிமிதி நியமானுத்திதேந்திரியாணாம் அகிலத்தனோஸ்கிராந்திகாகதிவாத. எல்லா இந்திரியங்களிலையும் ஆனந்தியம் இருக்கு. சர்வே சர்வ எல்லா இந்திரியங்களையும் சர்வேதே சமாகா சர்வே அனந்தாக அப்படின்னு வாக்கியம் இருக்கு. அதனால இந்திரியங்கள்னா அனந்தமாக இருக்கின்றன. எவ்வு அது மட்டும் இல்லாம பரிமிதி நியம அனுத்தித ஒரு பரிமாணம் சொல்லப்படல, இவ்வளவுதான் இந்திரியங்கள் அப்படின்னு சொல்லப்படல. அனுத்தித இந்திரியான வியாப்தி சித்தா, வியாப்தி என்ன விபுத்துவம் வியாபிச்சு இருக்கிறது அது சித்தமாயிடுச்சு. இது சே இப்படின்னு சொன்னாக்கா என்ன அது தவறு. ஏ அப்படின்னா பிரயத்து, பிரயத்துனாக்கா ஏது மரணிச்சு கிளம்புறவா, மரணிக்கிறவா, மரணத்தை அடையிறவா, அவளுக்கு அகில தனு அவளுடைய உடம்பு அனைத்து உடம்புல இருந்தும் இந்த இந்திரியங்களுக்கு உத்ராந்தி கதி ஆக நித்தியா இது இங்க சிரவணம் இருக்கு. வேதம் சொல்றது இந்த புத்தகம் சித்த போறான், அவன் மரணத்தை அடைஞ்சான்னாக்கா அவன் உடம்புல இருந்து இவன் கிளம்புறான், இவன் கிளம்பிச்ச பிராணன் கிளம்புறது, பிராணன் கிளம்புற சமயத்துல இந்திரியங்கள் கிளம்புறது அப்படின்னு கிளம்புதல், அடுத்தது கதி செல்லுதல், அப்புறம் ஆகதி வருதல், இவைகள்லாம் இங்க படிக்கும். அதனாலேயே அணு இது நம்ம ஜீவனுக்கு எப்படி சொல்லணுமோ அந்த மாதிரி தான் ஜீவனுக்கும் உத்ராந்தி கத்தியாகத்தினான் சூத்திரம் தான் அதுதான் இங்க சொல்றது. இல்ல அணு அப்படின்னு சொல்லிட்டாக்கா கண்ணுக்குள்ளதானே இருக்குது, எங்கேயோ இருக்கக்கூடிய கடாதிகள் எல்லாம் நம்ம கிரகிக்கிறவன் அது எப்படி அப்படின்னு விருத்தியா விருத்தி விருத்தி என்ன இருக்கும் சந்திகிரஷம் சம்பந்தம், அதாவது அந்த வஸ்துவுக்கும் இந்த கண்ணுக்கும் சம்பந்தம் வருது அதனாலதான் கிரகிக்கிறோம். அந்த சம்பந்தம் கூட எப்படி இருந்து கதிர்கள் எல்லாம் போறது விகசிக்கிறது அந்த தேஜஸ் முதலானவைகள்லாம் இது என்ன பண்றது கொஞ்சம் அத்தியாயம் பண்றது பிரகாசிச்சிருக்கு, அதன் பிரகாசத்தினால இந்திரியங்கள்லாம் அவ்வளவு தூரம் போறது, அவ்வளவு தூரம் போகவே இதுக்கு சம்பந்தம் வந்துடுச்சு. ஒரு வஸ்துவுக்கும் இந்திரியத்துக்கும் சம்பந்தம் வந்துடவே இவர்கள் நாம தெரிஞ்சுக்கிறோம். அதனால தூரஸ்த தீஸ்தியா தூரத்துல இருக்கக்கூடிய வஸ்துவனுடைய புத்தி வரும் பிரத்யா சன்னிகர்ஷத்தினால. அப்போ அனந்த சோக்தி அனந்தாக எல்லாம் அனந்தங்களா இருக்குன்னு இருக்கே அப்ப விபுத்தம் தானே அது நீ எப்படி இல்லைன்னு சொல்லுற அப்படின்னு பஜன விதி பரே, இல்ல பஜன விதி பஜனா உபாசனம், உபாசனத்தை விதிக்கிற சமயத்துல அதுல அனந்த சோக்தி ஆனந்தம் சொல்லப்பட்டிருக்கு. எப்படி தன்னுடைய காரியங்கள்னாலதான் ஆனந்தம், கண்ணுக்கு நிறைய விஷயங்கள், காதுக்கு நிறைய விஷயங்கள், மூக்குக்கு நிறைய விஷயங்கள், இந்த மாதிரி நிறைய இருக்கு. அதனால சொக்காரியை ஆனந்தம் அது சொல்லப்படுறது. அதனால அதே ஒரு அது சொன்ன பாருங்க, லோகம் ஜெயதி அனந்தம் லோகம் ஜெயதி, அந்த லோகம் என்பது சிவைகளோட லோகம் அது அனந்தமா இருக்குன்னா அந்த இடத்துல விபுத்தம் இல்லை.
அங்க நிறைய லோகங்கள் நிறைய விடயங்கள் இருக்கு. அதை ஜெயிக்கிறான் இவன், அதாவது அடையிறான் அர்த்தம். பாவங்கள்னா விட்டுட்டு எல்லாத்தையும் அந்த சேவை கொடுத்துருக்கு. அதனால அதுதான் இங்க சொல்ல. அதனால அனந்ததோக்தி சுவகாரி இல்ல, நீ வந்து கந்தஸ்தான ஹதயத்துல இருக்குது, ஹதயத்திலயும் இருக்கு. அந்த மாதிரி இதுல இருக்கு, அந்தந்த கண்ணுல இருக்கு, மூக்குல இருக்குன்னா சொல்றேனே, இப்ப எந்த இடத்துல இருக்கு? அணுவா இருந்தாக்கா ரெண்டு இடத்துலயும் சொல்றதுன்னு எப்படி முடியும்? அது விரோதமாச்சு. ஒரு இடத்துல தானே இருக்க முடியும், ஒரு இடத்துல ரெண்டு இருக்கு, ரெண்டு இடத்துல இருக்குதுன்னு சொல்றது. அந்த மாதிரி அணுன்னு சொல்லிடுச்சு அப்படின்னு சொல்றேன், அணுத்தையும் ஒத்துக்கிற ரெண்டு இடத்துலயும் இருக்குதுன்னு, இது விரோதமாச்சு. அதுக்கு என்ன சமாதானம் அப்படின்னா, கந்தஸ்தானாஞ்ச உதயத்துல இருக்கிற இவைகளுக்கெல்லாம் தத்த தனுஷு அந்தந்த உடம்புக்கு ஏத்தா மாதிரி. அதனாலதான் பாருங்க, இப்ப நம்ம காலுன்னு நமக்கு ஒண்ணு இருக்கு, பாம்புக்கு காலே கிடையாது. இப்ப காலு இருக்குன்னா அதுக்கு உரகம்னு பேரு, உரகம்னா வக்ஷஸ்தானம், வக்ஷஸ்தானம் அந்த பாம்பு அதனாலதான் போறது. பாம்பு அந்த வக்ஷஸ்தானதான் போறது. நம்ம அது குழந்தைகள்னா கவுந்துப்போம், கவுந்துட்டு நீந்து ஆரம்பிக்கும், நீந்து நீந்து வஸ்துவெல்லாம் எடுக்கும். அதுக்கப்புறம் குழந்தைங்கெல்லாம் முட்டி போடுறது, அந்தந்த இது இப்போ நடக்கும், அப்புறம் நிற்கும், நடக்கும்னு அந்த மாதிரி இது. பாம்புகளுக்கு வக்ஷஸ்தலம் இருக்கே மார்பு, அதுதான் பாதமே இருக்கு. பாதம் எங்க இருக்கு? இருக்கு. பாதேந்திரியம் எங்க இருக்குன்னா அதுக்கு இதுல இருக்கு, வயிற்றுல மார்லதான் இருக்கு அப்படின்னு சுவாமி ஞாயிற்று வந்து பாத்து. இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் இப்போ அந்தந்த உடம்புக்கு ஏத்த மாதிரி லோகத்துல எத்தனை விதமான சரீரங்கள் இருக்கு, அத்தனை சரீரங்கள்ல அந்தந்த சரீரத்துக்கு ஏத்த மாதிரி இது மாதிரி அப்படி இருக்கிறதுனால இது தோஷமும் இல்லை. கந்தஸ்தானு தத்தது தனுஷு திகிரிவ திரவியபாவா, திகிரிவன் விகாரத்தோட கூடின திரவியமா இருக்கு, திரவியத்தை இருக்கிறது. அதனாலதான் பாருங்க, நம்ம உடம்பு இருக்கு, இந்த உடம்பு எப்படி இருக்கு? ஒருத்தருக்கு பெரிய கை, இன்னொருத்தருக்கு குட்டையா கை, உள்ளமா இருக்கிறது ரொம்ப உசரமா இருக்க. ஏன்னா அவர் உசரமா இருக்கிறதுனால அவருக்கு உசரமா இருக்கு, அவருடைய உடம்புடைய பிரகிருதி அது, அதனுடைய இயற்கையா அவ்வளவு ஹைட்டா இருக்க. நமக்கோ குறைவா இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. அந்த மாதிரி ஏன் கை குட்டையா இருக்கு ஒருத்தனுக்கு, ஏன் கால் குட்டையா இருக்கு இன்னொருத்தருக்கு, ஏன் ஆஜானு பாகு இந்த முட்டி இருக்கு அது வரையிலும் கை தொங்குறதாகும், அந்த மாதிரி இருக்கு. காரணம் எல்லாம் அந்த உடம்புக்கு ஏத்த மாதிரி தான், உடம்புக்கு ஏத்த மாதிரி எல்லாம் இருக்கு. அதனால பிரகிருதிவா திரவிய பாவம் விகார அந்தந்த உடம்புகள்ல அதனுடைய விகாரங்கள் இருக்கிறதுனால இந்திரியங்களுக்கும் அது உண்டு. ஏன்னா எதுக்கு உற்பத்தி இருக்கோ அதுக்கு விகாரம் அவசியம் உண்டு. இது இந்திரியங்களுக்கும் உற்பத்தி உண்டு, அதனால அவைகள் திரவியமா இருக்கு, உற்பத்தியோட கூடதா இருக்குது. ஏன்னா உபாதானம் திரவியம் அவஸ்தாஸ்திரிய உபாதானம் அப்படின்னுட்டு நியாயஸ்தான் சந்தேகிறார். திரவியம்னா என்னது அப்படின்னா, எது உபாதானமாக உபாதான காரணமா எது இருக்குதோ அது திரவியம். எது உபாதானமா இருக்கும்? அவஸ்தைகள், தசைகள், நிலைகள், ஸ்டேஜஸ், அது அடையிறது எதுவோ அதுதான் திரவியம் உபாதானமா இருக்கும். அதனால திரவியத்துவம் இருக்கு, திரவியத்துவம் இருக்கிறதுனால எனக்கு விகாரம் இருக்கு, விகாரம் இருக்கிறதுனால இது பொதுவா இருக்கு. அந்தந்த உடம்புக்கு ஏத்த மாதிரி கண்ணுக்கு தெரியாம சூக்ஷமாக பொதுவா இருக்கு, பிரதிபலத்து பிரதுத்வம் திரவிய பாவா விகிருதிமா திரவிய பாவா அப்படி சொன்னதுனால எல்லாம் தெரிய போயிடும். ஆகவே இந்த இடத்துல சொன்ன இந்த அதிகரணத்துல என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, இந்திரியங்கள்லாம் அணுக்கள், அணுக்கள்னாக்கா சூக்ஷமா இருக்கு, சூக்ஷமா இருக்குன்னாக்கா ஜீவன மாதிரி இல்லை, பிரதிரேவன மாதிரி கண்ணுக்கு தெரியாது, ஜீவன மாதிரி அத்தியந்த சூக்ஷம் சூக்ஷமா இருக்கு. அதுதான் அதுதான் இங்க சொல்லப்படுது. பாருங்கோ சர்வேஷு ஆனந்தியவாத பரிவிதி நியமானுத்திதஸ்தேந்திரியானாம் யாத்தி சித்தே தேன்ன பிரயத் அகிலத்தனோத்ராந்திகத்யாகதிவ்யா பிரத்யாதூரஸ்ததீஸ்யாத்
भजन विधि परे ரெண்டே சூத்திரம் புது புதிதா சூத்திரங்கள் அதையும் பார்த்துட்டு அப்படின்னு சொல்றாங்க. அணுக்கள் தான் இவை இந்திரியங்கள்னா அணுக்கள். அதுவும் ஏன் அணுத்தோம்னாக்க இதையும் சொன்ன முடியும். அது அந்த காரணங்கள்னால அணுத்துவமா இருக்குது. ஏன் அப்படின்னாக்க அவைகள்லாம் இந்த பிராணம் அணு பிராணந்தம் சர்வே பிராண அணுக்கிராமம் சொன்ன முடியும். அது ஜீவனை அனுசரித்து பிராணங்கள் போறது, பிராணம் போறது, முக்கிய பிராணம் முக்கிய பிராணம் அனுசரித்து இந்த இந்திரியங்கள்லாம் பின் வந்து போறது கலந்த எப்படி கத்தியும் கத்தி ஆகதி அந்த மாதிரி உத்தராகதி இந்த மூணு சொல்லப்பட்டதுனால இந்த இடத்துல எல்லாம் உண்டு அப்படின்னா. அதே மாதிரியாக சிரேஷ்டம்னாக்க பிராணன் அப்படின்றத ததா பிராணாக நாரம்பிச்சு இந்திரியங்கள் அர்த்தம் பண்ணி அவைகளுக்கெல்லாம் உற்பத்தி உண்டு, அவைகள்லாம் பயனுண்டு, அவைகள் அனுப்பலா இருக்கும் சொல்லிட்டோம். அப்படியானாக்க முக்கிய பிராணம் இருக்கோ அது கூட பிராணம் தானே பேரு, அது எதுல சேர்த்துக்க அதுக்கு உற்பத்தி உண்டா இல்லையா அப்படின்னா கேள்வி வந்துடும். அப்போ இந்த பிராணம் கூட சிரேஷ்டம் பிராணம் அதாவது பதினோரு இந்திரியங்களை பிராணம் கவனமா சொல்றது. ஏன்னா இந்த முக்கிய பிராணம் இருந்தாதான் இந்த இந்திரியங்களுக்கு எல்லாம் ஸ்திரியே பிராணாயத்த ஸ்திரி பிரவர்த்தி எல்லாம் பிராணம் இல்லை என்ன இவர் அத்தனையுமே போயிடும். அதனால இந்த சிரேஷ்ட பிராணம் இருக்கு பேரு. இந்த சிரேஷ்ட பிராணம் கூட ஏதஸ்மா அத்தியாயத்தே பிராணஹா அனஸ்வர்வேந்திரியான்னு தெரியுது. அந்த பிராண சப்தத்தை பற்றி விசாரம் பண்ணதுனால அது பிரசங்காத்து இந்த சிரேஷ்ட பிராணம் கூட உற்பத்தி ஆகிறது சிரேஷ்ட அப்படிங்கிற சூத்திரத்தினால இங்க சாய்க்கிற அதுக்கும் சுதி இருக்கு. ஏன்னா ஏதஸ்மா அத்தியாயத்தே பிராணஹா அப்படின்றது முக்கிய பிராணம் கூட இதுதான். அதனால இந்த அதிகரணத்துல ரெண்டு விஷயம் சொல்றேன். இந்திரியங்கள் எல்லாம் அணுக்களாக இருக்கின்றன. அதே மாதிரியாக இந்த சிரேஷ்ட பிராணனும் பரமாத்மா கிட்ட உற்பத்தி அடையாது, அது நிச்சயம் இல்லை அப்படின்னுட்டு இந்த ரெண்டு விஷயங்களை இந்த அதிகரணத்தினால சொன்னேன். ரெண்டு சூத்திரங்களால நான் இத மீறிய நாளைக்கு பார்க்கலாம் அடுத்த அதிகரணம். ாய கல்யாண குணசாலே ஸ்ரீமதே வெங்கடேசாய நம.